வணக்கம், இது உங்கள் தினகதிர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வராக பதவி உயர்வு அளிக்கப்படும் என ஆளும் திமுக எம்எல்ஏக்களும் மாநிலங்களவை தலைவர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். ஆனால் இந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து உதயநிதியின் பதவி உயர்வு குறித்த ஊகங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஆகஸ்ட் 3வது வாரத்தில் முதல்வரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக அறிவிப்பு வெளியாகும் என பல கட்சியினர் எதிர்பார்த்துள்ளனர். மாநில அளவிலான கட்சி தலைவர் ஒருவர் உதயநிதி உயர்த்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு புதிதல்ல என்று குறிப்பிட்டார். ஏனெனில் பல எம்எல்ஏக்கள் இந்த உணர்வை சட்டமன்ற கூட்டத் தொடரின் போது வெளிப்படுத்தியுள்ளனர். புதன்கிழமை முதல்வரின் மருமகன் சபரீசனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த மாற்றத்தில் அமைச்சர் பதவிக்கு தங்களின் விருப்பத்தை நுட்பமாக வெளிப்படுத்தினர் மற்றும் உதயநிதியை துணை முதல்வராக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இதை இணைத்தனர். தங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று சபரீசனின் பதில் அமைச்சரவை மாற்றம் விரைவில் நடைபெறலாம் என்பதற்கான அறிகுறியாக பலராலும் விளக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான உத்திகள் மற்றும் கட்சியை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க செவ்வாய்க்கிழமை சுமார் 10 அமைச்சர்களை முதல்வர் தனது வீட்டுக்கு அழைத்ததாக ஒரு மூத்த தலைவர் குறிப்பிட்டார். இது உதயநிதியின் உயர்வு குறித்த ஊகங்களை மேலும் தூண்டியது. கடந்த நவம்பரில் உதயநிதியை பதவியில் அமர்த்த கட்சி தலைமை கிட்டத்தட்ட முடிவு செய்துள்ளதாகவும் ஆனால் மக்கள் கருத்து சாதகமாக இல்லை என ஒரு சர்வே கண்டறிந்ததை அடுத்து அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காகவே உதயநிதி இளைஞர் அணியின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் கட்சி வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுக தலைவர்களும் தொண்டர்களும் நம்பிக்கையுடன் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இது உங்கள் தினகதிர். நன்றி.